இது நம்ம டெய்லி டோஸ் ரேடியோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சயின்ஸ். சயின்ஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜில டேர்ம் 1ல உடல்நலமும் சுகாதாரமும்ங்கிற பாடத்தோட பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க, சயின்ஸ்ல பயாலஜி நடத்தினதெல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், வீடியோக்கு கீழே பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்ட் 2 பார்ப்போம், வாங்க. ஸோ பயாலஜியில் உடல்நலமும் சுகாதாரமும் பாடத்தில் 6 வகையான அடிப்படை சத்துக்கள் தேவைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? என்னென்ன சொன்னோம்? கார்போஹைட்ரேட்டுகள், வைட்டமின்கள், புரதம், கொழுப்பு, தாதுப்புகள், நீர். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின், தாதுப்புலாம் பார்த்துட்டோம். நீர் மட்டும் பார்க்கணும். அண்ட் தென் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் மட்டும் இதில் பார்த்துட்டோம்னா, அண்ட் நுண்ணுயிர்கள் சம்மந்தப்பட்டதோட பேசிக் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ ஏசிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா, முருங்கை இலையில இருக்கக்கூடிய வைட்டமின்கள் தான் ஏசி. அது இல்லாமல் என்னென்ன சத்து இருக்கு, தாதுப்புகள் இருக்குன்னா, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? 80% உலக அளவில் 80% முருங்கையில உற்பத்தி இந்தியாவில தான் நடக்குது. நாம அடுத்து பார்த்தீங்கன்னா நீர். நாம டெய்லியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணீராது குடிக்கணும். நாம டெய்லி குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணீராது குடிக்கணும். ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் இந்த குவாஷப்பரும் மராஸ்மஸும், அதுக்கு முன்னாடி இந்த 14.4 மில்லியன் என்ன சொல்றேன் பாருங்க, இந்தியாவில் உடல் பருமனாக பாதிப்படைஞ்ச குழந்தைகள். ஓகேங்களா? உடல் பருமனாக இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை தான் 14.4 மில்லியன். ஓகேங்களா? சீனாவை கடுத்து இந்தியாவில் இது ரெண்டாவது இடம் வகிக்குது. இந்தியா வந்து ரெண்டாவது இடம் வகிக்குது. ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் தான் இந்த குவாஷியோக்கரும் மராஸ்மஸும். இதில் இந்த குவாஷியோக்கர் பார்த்தீங்கன்னா முகம் கால்களில் வீக்கம், ஓகேங்களா, வயிற்றுப்போக்கு, மூல வளர்ச்சி குறைபாடு, இதெல்லாம் இந்த குவாஷியோக்கரோட அறிகுறி. மராஸ்மஸ் ரொம்ப முக்கியம், எலும்பின் மீது தோல் மூடியது போன்று இருக்கும், அதுதான் வந்து என்னன்னா மராஸ்மஸ். ஓகேங்களா? இந்த மராஸ்மஸுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெதுவான வளர்ச்சி நடைபெறும், முக்கியமாக அந்த எலும்பின் மீது தோல் போர்த்தப்பட்டுள்ளது போல் இருக்கும் நிலை வந்து இருக்கும், அது வந்து மராஸ்மஸ். அடுத்தது இந்த தாதுப்புகள் குறைபாட்டால் என்னென்னலாம் வருது பாருங்க, கால்சியம் குறைபாட்டால் வர்றது தான் ரிக்கெட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்பரஸ் குறைபாட்டால் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் ஆஸ்டியோ மலேசியா. ரொம்ப ரொம்ப முக்கியம், பாஸ்பரஸ் குறைபாட்டால் வர்றது ஆஸ்டியோ மலேசியா, கால்சியம் குறைபாட்டால் வர்றது ரிக்கெட்ஸ், அண்ட் தென் அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு வர்றது தான் கிரிட்டினிசம். இரத்த சோகைங்கிறது இரும்பு சத்து குறைபாட்டால் வர்றது தான் இரத்த சோகை. ரைட்டுங்களா? நுண்ணுயிரிகளை வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க சரிங்களா? அதுதான் அந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, அந்த இந்த மாதிரி வர்றது பார்த்தீங்களா, அதுதான் அந்த 4 பிரிவுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோகேரியாட்டிக் சாரி பாக்டீரியா பற்றி பார்ப்போம். பாக்டீரியாங்கிறது ஒரு ப்ரோகேரியாட்டிக் உயிரி. ஸோ உயிரிகளை ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக்னு ரெண்டாக பிரிக்கலாம். ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவே இருக்காது, ஸோ தெளிவற்ற உட்கரு. யூகேரியாட்டிக்ங்கிறது தெளிவான உட்கரு. யூகேரியாட்டிக்ங்கிறது தெளிவான உட்கரு. இதில் அந்த பாக்டீரியாங்கிறது ஒரு ப்ரோகேரியாட்டிக் வகையை சேர்ந்த ஒரு நுண்ணுயிரி. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் தான் இந்த காலரா, நிமோனியா, டெட்டன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த காலரா அல்லது வயிற்றுப்போக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு அடைவதால் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் நோய் தான் காலரா. ஓகேங்களா? அடுத்தது நிமோனியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருமல் தும்பும் போது காற்று திவலைகள் மூலம் பரவும் ஒரு பாக்டீரியல் நோய் தான் நிமோனியா. அடுத்து இந்த டெட்டன்ஸ் கப்புவாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்களினால் ஏற்பட்ட காயங்களின் மூலம் பரவுவது. இந்த காயங்களின் மூலம் பரவுவது தான் இந்த டெட்டன்ஸ் கக்குவான். அதே மாதிரி இப்போ நம்ம நிமோனியா பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த காச நோயும் இருமல் தும்மல் மூலியமாக நமக்கு காற்று திவலைகள் மூலமாக பரவுவது தான் இந்த காச நோய். டைஃபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் நீர் மாசுபாடு அடைவதால் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் நோய் தான் டைஃபாய்டு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன? காலரா, நிமோனியா, டெட்டன்ஸ், காச நோய், டைஃபாய்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எந்த வகையை சேர்ந்ததுன்னா எந்த நுண்ணுயிரினால் ஏற்படக்கூடிய நோய்னா பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு அல்லது கோளாறுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற தன்மையை தான் முரண்பாடுன்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக வைரஸ்களோட பேசிக் மட்டும் சொல்லியிருக்காங்க. வைரஸ்கள் செல்லுக்குள் நுழைந்து அதிகப்படியாக பெருக்கமடையக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல்நலமும் சுகாதாரமும் பாடத்தில் பார்ட் 2 இந்த பாடம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.